கேதுவுக்குரிய 7/16/25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம ஒவ்வொரு பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பதிவில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்கும் அந்த மாதத்தின் தன்மை எந்த கிரக ஆதிக்கத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லிட போறேன். ரெண்டாவது, ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் என்னென்ன, அந்த அதிர்ஷ்ட தேதிகளில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம். ஏன்னா எல்லா தேதியும் எல்லா விஷயங்களுக்கும் பயன்பட போறது கிடையாது. ஒரு சில தேதிகள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் துவக்குவது ஆகட்டும் அல்லது வேற ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிசிஷன் எடுப்பதாகட்டும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெய்வ வழிபாடு இது மாதிரியான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். ஒரு சில விஷயங்கள் பொருளாதார வரவுக்கான ஒரு இதுவாக அமையலாம், நல்ல விதமாக அமையலாம். அதனால் அந்த தேதிகளை வாரம் ரீதியாக பிரித்து தரலாம் அப்படின்னு இருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் அதை நிதானமாக நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவல்களும் அப்படியே உங்களுக்கு வந்து சேரும். இதில் குறிப்பாக வந்து ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் நீங்கள் வந்து பலன் பார்ப்பது போலவே பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கும் நீங்கள் பலன்கள் பார்த்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதத்திலே எடுத்துக்குவோம், 1/3/2021 இதில் 1 அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பர் அப்படின்னா அது உங்கள் பிறந்த தேதியாக இருந்துட்டு போட்டோம். உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண் எப்படி பார்க்கணும்னா 1/3/2021 அப்படியே வரிசையாக ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய கூட்டுத்தொகையும் முன்னோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா வேற ஒரு நம்பர் வரும். இது உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கும் பொருந்தும். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை, டேட், மந்த், இயர் மூணுத்தையும் அப்படியே வரிசையாக எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் நீங்கள் ப்ளஸ் போட்டு வரக்கூடிய கூட்டுத்தொகையில் வரக்கூடிய எண்ணிற்கும் இந்த பலன்களில் அந்த தேதிக்கான வரிசைகளில் போய் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு முழுமையான பலன்களை தரும். அதனால் இந்த இரண்டு விதமான அனாலிசிஸும் இருக்கும்போது தான் அது உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கு, பலன்களை சரிபார்த்து கொள்வதற்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் புரிந்து கொள்ளலாம். கேதுவுக்குரிய 7/16/25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சுமாரான மாதமாக இது இருக்க போகுது. ரொம்ப பெரிய ஒரு ஆர்ப்பாட்டங்கள் இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் உள்ளதுக்கு மோசம் இல்லை அப்படிங்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. இந்த மாதத்தின் துவக்கமே உங்களுக்கு என்ன கிரக ஆதிக்கத்தில் துவங்குகிறது அப்படிங்கிற கணக்கையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சக்ஸஸ் ரேஷியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 6 சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்குது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ சுக்கரன் வந்து பெரிதாக 7 நன்மை செய்யலைனாலும் அட்லீஸ்ட் வந்து 7 வந்து பெரிய அளவுக்கு வந்து ஃபெயிலியர் ஆக மாட்டீங்க இந்த கிரக ஆதிக்கத்தினால. அதனால் நீங்கள் வந்து நிதானமாக செயல்பட்டாலே போதும், உங்களுக்கான அனுகூலங்கள் வரக்கூடிய மாதத்தில் அடுத்தடுத்த மாதங்களில் நல்லது நடக்கும். ஆனால் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் சுணக்கம் காமிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு முயற்சியை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிங்கன்னா அதுவே பழக்கமாகி சோம்பேறித்தனத்தை கொண்டு போய் விட்டுரும். இப்போ அதுவும் இந்த கொரோனா காலம்லாம் முடிந்து இப்போ அடுத்தடுத்து ஓட வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கோம். இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே நமக்கு ரொம்ப முக்கியமான காலம். அதனால் உங்களுடைய முயற்சிகளை வந்து எக்காரணத்தை கொண்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க. முக்கிய முடிவுகளை மட்டும் தள்ளி போடுங்க. இப்போ முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா அதை தள்ளி போடுங்க. அது மாதிரி மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. வரக்கூடிய மாதங்கள், அனுகூலமான மாதங்கள் வரும் பொழுது அதை நீங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கான மாதமாக நீங்கள் வச்சுக்கோங்க. அது வெற்றி கிடைக்கும், அந்த மாதத்தில் வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானமாக செயல்பட போகிறீங்க. அது உத்தியோகஸ்தர்கள் வந்து நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் மூவ் ஆகிறதா இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க. இன்னொரு ஒரு 2 காலங்களுக்கு அப்புறம் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுங்க. உத்தியோக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் வந்து இப்போ வேற ஒரு இப்போ ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நான் இது எனக்கு அவ்வளோவா இன்கம் தரலைங்க, நான் இன்னொரு ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இருக்கிற பிஸ்னஸ்லேயே உங்களோட ஃபோக்கஸை கொடுத்துட்ருங்க. அடுத்த பிஸ்னஸ்க்கு இப்போ உடனடியாக தாவாதீங்க. ஏன்னா வந்து அதுவும்
பாதியாகி இதுவும் பாதியாகி ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடக்கூடாது. அதனால் கொஞ்சம் நிதானமாக கடைபிடிச்சு உங்களுக்கு அடுத்த மாதத்துக்குள்ள வந்து அதுக்கான தேவையை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். வரக்கூடிய மாதங்களில் ஒரு 2 மாத காலங்களுக்கு அப்புறம் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸாக கொண்டு போய் எங்கேயும் முதலீடு பண்ணிடாதீங்க. இப்போதைக்கு வந்து நீங்கள் அதை இருக்கிற சேவிங்ஸாக அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு வாங்க, அதுவே போதுமானது. அது போய் நான் இது பொருள் வாங்குகிறேன் அந்த பொருள் வாங்குறேன்னு அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா இருக்கக்கூடிய சேவிங்ஸ் தான் கம்மியாகுமே ஒழிய அதனால் உங்களுக்கு பெரிய பிரயோஜனங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். ஸ்கூல் போகக்கூடிய பசங்களை பொறுத்த அளவுக்கு நியூட்ரலாக இருக்கும், அவங்களை பொறுத்த அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது, நியூட்ரலாக அப்படியே இருக்கிற வேலையை அப்படியே செய்துடுவாங்க. குறிப்பாக பொது வாழ்வில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த முக்கியமான டிசிஷனும் எடுக்க வேண்டாம், அமைதியாக இருங்க, கவனித்து பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறதுக்கு மட்டும் நிதானத்தை கொடுத்து அதை மட்டும் நீங்கள் வந்து தக்க வச்சுக்கிட்டே வாங்க, அதுவே பெரிய விஷயம். இன்னொரு ஒரு 2 மாத காலங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், அதன் பிறகு தான் உங்களுக்கான கரெக்டான க்ரீன் சிக்னல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் ஒரு நீண்ட நாள் தேவைக்கான ஒரு முன்னெடுப்புகளை உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் வந்து முடிவெடுக்கலாம். எந்த இடத்துல நான் இருக்கணும், எந்த இடத்துல நான் நிற்கணும், இந்த இடத்துல நின்றுக்கிட்டு நான் என்னுடைய முயற்சிகளை பண்ணணுங்கிறதெல்லாம் நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க நீங்கள் முயற்சி பண்ணணும். அந்த டிசிஷன்லாம் வேறு வழியே இல்லை, எடுத்தாகணும். ஏன்னா அது அந்த அளவுக்கான டைம் இல்லை உங்களுக்கு. ஆனால் பெரிய அளவில் எங்கேயும் போய் உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறேங்கிற பேரில் சிக்கலில் சிக்கக்கூடாது. முடிந்தவரை நாவடக்கத்தோடு அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான காலகட்டமாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கு அனுகூலங்களை உண்டு பண்ணக்கூடிய நாட்களை பற்றி சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முக்கியமான ஒரு நாளுமே அமையலை. 2ஆம் தேதி மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கான ப்ரேயர்ஸை மட்டும் நீங்கள் வந்து வைக்கலாம். விடுபட்ட குலதெய்வ வழிபாடு, ஃபேமிலியோட ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவது, இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலங்களை உண்டு பண்ணும். மற்றபடி எந்த ஒரு முக்கிய முடிவுகளோ அல்லது வேறு வழியே இல்லை சார் நான் இதில் இப்போ நான் பணம் கட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும்னு ஒரு நிர்பந்தம் இருந்துச்சுன்னா அதை 2ஆம் தேதி பண்ணுங்கள். மற்றபடி கோயிலுக்கும் ஒரு தியானத்திற்கும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்குமே அந்த நாள் வந்து உகந்த நாளாக இருக்கும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் இந்த 2 நாட்களில் உங்களுக்கான பண தேவைகள், பொருளாதார தேவைகள் அல்லது ஒரு வெளியில் கொடுத்து வச்ச பணம் கைக்கு வராமல் இருக்குது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. நீங்கள் போய் அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு ஆன்சராச்சும் கிடைக்கும், ஒரு ரிலேயபிளான ஆன்சர், இந்த தேதியில் எனக்கு கிடச்சிரும் உங்களுக்கு கிடச்சிருங்கிற ஒரு நல்ல ஒரு பதிலாச்சும் கிடைக்கும் இந்த தேதிகளை நீங்கள் அந்த முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இன்னொரு ஒரு 2-3 மாதத்துக்குள்ளார இந்த கம்பெனியில் எப்படியாச்சும் உள்ளார போயிடணும்னு நான் ஆசைப்பட்றேன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த தேதிகளில் அப்ளை பண்ணுங்கள். அது ரிசல்ட் உடனே கொடுக்காது, பட் ஆனால் இந்த தேதியில் அப்ளை பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரைட் டைரக்ஷன்லையாச்சும் உங்களுடைய முயற்சிகள் வந்து போயிட்டுருக்கும். இப்போ இல்லைனாலும் இன்னொரு 60 நாளைக்குள்ளார கால் ஃபார் வரும். அதனால் அந்த இந்த தேதிகளில் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய முயற்சிகளை வச்சுக்கோங்க. ட்ராவல்ஸ் 7ஆம் தேதி, அதாவது 2வது வாரத்தில் 7ஆம் தேதிகளில் உங்களுடைய பிரயாணங்களால் நீங்கள் திட்டமிட்ட காரியம் செயல்பாட்டுக்கு வரும். ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு முடிவிற்காக அல்லது முக்கியமான ஒரு ரிசல்ட்டை எய்ம் பண்ணி நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணீங்கன்னா அதுக்கான ஃபேவரபிளான ஒரு ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். 4வது வாரத்தை பொறுத்தவரை, அதாவது இதில் 3வது வாரத்தை நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா 3வது வாரத்தில் எந்த தேதிகளும் இல்லை. 3வது வாரத்தில் நீங்கள் முடிந்த அளவு நிதானமாக இருக்கணும், இருக்கக்கூடிய வேலைகளை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு புதுசாக ஒரு டிசிஷன் எடுக்கிறதோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு இடத்துல போய் காசை கட்டுறதோ இதெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க 3வது வாரத்தை பொறுத்தவரை. டைரெக்டாகவே 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதே விஷயந்தான் நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. ஆனால் 28ஆம் தேதி மட்டும் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் வைக்கலாம். அதுக்கு அதற்கான பதில்கள், அதற்கான விடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு இறை ஆசீர்வாதமாக கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுடைய தேதிக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். 7, 16, 75 தேதிகளில் பிறந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. ஆனால் இதில் இந்த தேதியின் கூட்டி எண் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டல் வந்து வேறு ஒரு நம்பராக வரும் இல்லையா, அந்த நம்பருக்கும் போய் பலன்களை பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கான பலன்கள்ங்கிறது வந்து முழுமை பெறும். என்ன இப்போ நீங்கள் இந்த 7ஆம் தேதிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பத்தாது,
ஒருவேளை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டலில் வந்து அனுகூலம் தரக்கூடிய மாதமாக இது அமைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கான ஒரு ஆற்றலுங்கிறது எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கோ அதுக்கு தகுந்த முடிவுகளை உங்களால் சிறப்பாக எடுக்க முடியும். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே இந்த மாதத்திற்கான பொது பலன்களே. இதில் கூடுதலாக இன்னொரு நம்பரும் உங்களுக்கு வேலை செய்யும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் எண். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பெயர் எண் நன்றாக பொருந்தி இருந்தால் மட்டுமே வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் சரிபார்த்து கொள்வதற்கு ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு. என்ன பண்ணணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்பி உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய பிறந்த தேதியை அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எப்படி பொருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் பார்த்து சொல்வதாக இருக்கேன். இது மாதிரி நிறைய மெசேஜஸ் எனக்கு வருவதனால யாருக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன்னா ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன். அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஃபோன் காலாக டைரெக்டாக வந்துடுது, வாட்ஸ்அப்புக்கு முதல்ல அனுப்பிச்சிருங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக கேட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் என்கிட்ட கம்யூனிகேட் கூட பண்ணலாம். அது உங்களுக்கு இன்னும் எளிதாக இருக்கும், எனக்குமே எளிதாக இருக்கும். அதனால் நேரடியாக கமெண்ட் பாக்ஸில் போடுவதோ கால் பண்ணுவதோ இல்லாமல் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்கள் நேம் அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டுத்தையும் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரிப்ஷனோட எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரணும்னா இங்கே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஹெட்லைன்ஸ் டிவியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.